கான்டெக்ட் கேமரா. ஒரு போன் வாங்கினா அதுல டுவல் கேமரா இருக்கான்னு பலபர் செக் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஃபீச்சராக இந்த டுவல் கேமரா இப்ப இருக்கு. ஸோ இது எவ்வளவு பிரபலம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு 3999 போன்ல கூட இந்த ஒரு டுவல் கேமரா செட்டப் ஓடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஸ்வைப் எலைட் டுவல்ங்கிற இந்த ஸ்மார்ட் போன். இதோட விலை வந்து 3999. ஸோ இது வந்து ஷாப் க்ளூஸ்ங்கிற வெப்சைட்ல கிடைக்குது. ஸோ இந்த போனோட அன்பாக்சிங், முதல் பார்வை மற்றும் கேமரா சாம்பிள்ஸ் வந்து இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஸ்வைப் டெலிகாம் வந்து ஒரு இந்திய கம்பெனி. ஸ்வைப் எலைட் டுவெல் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கு. இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸில் வந்து ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு. எலைட் டுவெல் ஸ்மார்ட் போன், பவர் அடாப்டர், மைக்ரோ எஸ்பி கேபிள், 3000 mAh பேட்டரி. இந்த ஃபோனில் வந்து ரிமூவபிள் பேட்டரி இருக்குது, மற்றும் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு. இப்போது பின்பக்கம் ஓப்பன் பண்ணி பேட்டரியை பொருத்தலாம். இந்த ஃபோன் வந்து டுவெல் சிம் ஃபோன், மற்றும் தனியாக மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் உண்டு. 4G வோல்டி சப்போர்ட்டும் உண்டு. மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் மற்றும் மைக்ரோ எஸ்பி போர்ட். கீழே வந்து ஸ்பீக்கர் கிரில் மற்றும் மைக். ரைட் சைடில் பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை. இந்த ஃபோனில் வந்து 5-inch டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே பேனல் வந்து ஒரு லோ காஸ்ட் பேனல் தான். சைடு வியூயிங் ஆங்கிள்ஸ் வந்து நல்லா இல்லை. 480x954 பிக்சல் ரிசொல்யூஷன். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் நோகாட் 7.0 ரன் ஆகுது. ஆப் ட்ராயர் இருக்குது. ஸ்ப்ரெட்ரம் சிப் செட்டில் ரன் ஆகுது. 1.3 GHz கிளாக் ஆகிருக்கு. 1 GB ரேம் மற்றும் 8 GB ஸ்டோரேஜ் இருக்குது. 4.56 GB யூசர் அவைலபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப லைட் கேம்ஸ் விளையாடலாம். இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் லோ காஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஃபோன் கால், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போது இதோட டுவல் கேமரா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பின்னாடி வந்து 8 MP மற்றும் 2 MP ஒரு டுவல் கேமரா செட்டப் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து 5 MP செல்ஃபி கேமரா. செல்ஃபிக்கு ஃப்ளாஷ் கூட வச்சுருக்காங்க. கேமரா ஆப்பை இப்போ பார்க்கலாம். நிறைய மோட்ஸ் இருக்குது. ப்ரோ மோடு இருக்குது. போர்ட்ரேட் மோடுக்காக ப்ளர்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. வீடியோ செட்டிங்ஸில் டைம் லேப் ஸ்லோமோ இருக்குது, மற்றும் 720 pixel வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். சாம்பிள்ஸ் வந்து இந்த விலைக்கான கேமராவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் இந்த டுவல் கேமராவால் எக்ஸ்ட்ராக ஒரு பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. போர்ட்ரேட்காக ப்ளர் மோடு இருக்குது. ஆனால் வந்து சாஃப்ட்வேரில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ளர் எஃபெக்ட் வந்து சரியாக இல்லை. 3000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு லோ காஸ்ட் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட கேமரா எப்படி இருக்குது? இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 4000 ரூபாய்க்கு இது ஒர்த்தாங்கிறத இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசும் டெக் தமிழா பாருங்கள்.